ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜியல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, லெஃப்ட் ஓவர் ரைஸை வச்சு ஒரு சுவையான ரொட்டி செய்யறது எப்படின்னு நான் உங்களுக்கு கத்துத்தரேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு என்பது பார்க்கலாம். ரைஸ் குக்குடு, இது குக்குடு சாதம் ஒரு கப்பு, கோதுமை மாவு ஒரு கப்பு, ஓமம், ஜீரகம், கொத்தமல்லி, நறுக்கிய பச்சை மிளகாய், வெங்காயம், மஞ்சப்பொடி, உப்பு, மிளகாய்த்தூள், எண்ணெய், தேவையான அளவு எண்ணெய். இது இப்போ எப்படி செய்யுதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த டவ் இந்த மாவு வந்து ரொட்டி, இந்த சாதத்தை வந்து நம்ம எப்படி இப்போ ரொட்டி ரொட்டி மாவு பதத்தில் நம்ம பிசைய போகிறோன்றதை பாருங்கள். கோதுமை மாவு ஒரு கப்பு வச்சுருக்கேன். நீங்கள் இன்கேஸ் இந்த சாதம் மிச்சம் ஆகலைன்னா கூட நீங்கள் ஃப்ரெஷ் ரைஸை கூட வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு கப்பு ரைஸ் போட்டிருக்கேன். ஓமம் ஒரு கால் ஸ்பூன் ஓமம் போடுங்க. ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் போடுங்க. ஃபைன்லி சாப்டு ஆனியன் நல்ல சிறிதாக நறுக்கிய வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இது வந்துட்டு வெறும் மிளகாய்த்தூள். காரம் வந்து பார்த்து போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கோங்க. பாருங்கள், மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு, பாருங்க. இப்போ நான் இந்த மாவு வந்து ரொட்டி பதத்துக்கு எப்படி பேசுகிறேன்னு பாருங்கள். இது வந்துட்டு முதல்ல நீங்கள் தண்ணி விட்டுக்காதீங்க. சாதத்துலேயே வந்து ஈரப்பதம் இருக்கும். சாதம் வெங்காயம்லாம் நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுலேயே ஈரப்பதம் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா ப்ரெஷர் கொடுத்து நல்லா அந்த சாதம் இந்த மாவெல்லாம் நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்குங்க. பாருங்கள், நம்ம வந்துட்டு சாதம் கோதுமை மாவு எல்லாம் போட்டு நம்ம இப்படி கலந்தோம் இல்லைங்களா. உங்களுக்கு இன்கேஸ் டவுட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது நம்ம திரட்ட முடியாதுன்னு. அப்போ இன்னும் ஒரு கால் கப் மாவு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கினேன். பாருங்கள், 2 ஸ்பூன் வறுத்த எள்ளி எடுத்திருக்கேன். டிஸ்பிளேயில் காமிக்க மறந்துட்டேன். இது வந்துட்டு வறுத்த வெறும் வானொலியில் 2 ஸ்பூன் வறுத்த எள்ளு. நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ரொட்டியோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்க இப்படி சாதத்துலேயே ஈரப்பதம் இருக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு தண்ணி தெளிச்சு நீங்கள் வந்து பிசைங்க. தண்ணி எடுத்ததுமே நிறைய ஊற்றிடாதீங்க. தண்ணி கொஞ்சம் கெட்டி பதத்துக்கே இருக்கட்டும் இது, ஏன்னா சாதம் வந்துட்டு ஈரப்பதம் இருக்கு அதனால. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு சாதம் வெங்காயம் மற்ற மசாலாலாம் போட்டு பிசைஞ்சு முடிஞ்ச அளவுக்கு தண்ணி தெளிச்சு பிசைங்க. ஏன்னா சாதத்தில் இது இருக்கும். இது பாருங்க, இந்த மாதிரி ரொட்டி மாவு பதத்துக்கு வரும். இப்போ இது எப்படி சொல்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரொட்டி இந்த அரிசி இந்த வெந்த சாதத்தை எப்படி ரொட்டி சுட்டுறதுன்னு உங்களுக்கு கற்றுத்தரேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் எடுத்து கை வைக்க வைக்கிங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு சாதம் எடுத்து அது வந்து ஒட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், பாருங்க மெதுவாக தேங்க. உங்களால் எவ்வளோ மெலீஸாக தட்ட முடியுமோ அவ்வளோ மெலீஸாக தட்டிக்கோங்க. இன்கேஸ் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு மறுபடியும் எடுத்துக்கொடுத்து தட்டுங்க. ஷேப்பெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, ஏன்னா ஷேப்பெல்லாம் இதில் வராது. ஏன்னா நம்ம இதில் வந்துட்டு ஆல்ரெடி சாதம் மற்ற வெங்காயம்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா. முடிஞ்ச அளவுக்கு தேங்க, ஓரளவுக்கு வரும். பாருங்க நம்ம ரொட்டி எப்படி சொல்றதுன்னு. பாருங்க இப்படி திருப்பி போட்டு எண்ணெய் விடுங்க. எண்ணெய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா சுட்டுட்டு எடுங்க. இப்போ நம்மளுடைய ரைஸ் ரொட்டி ரெடி ஆகிட்டு இருக்கு. ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து டிஸ்பிளேல வச்சு பார்க்கலாம்.
பாருங்க, நம்மளுடைய ரைஸ் ரோட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு நீங்க அப்படியே கூட சாப்பிடலாம், ஏன்னா இதுல எல்லாமே உப்பு காரம் எல்லாமே போட்டிருக்கோம். ஒரு ஊறுகாய் கூட வச்சு சாப்பிடலாம், இல்லாட்டி நான் இதுக்கு முன்னாடி என்னுடைய புதினா சிக்கன் அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ, அதுவும் வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இல்லாட்டி ஊறுகாய், கெச்சப், உங்களுக்கு எது தேங்காய் சட்னி, இது எல்லாத்தோடுமே ஒத்து போவோம், ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க அப்படியே கூட சாப்பிடலாம். இது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். 2-in-1 ரைஸும் இருக்கு, கோதுமை மாவும் இருக்கு. ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. லைக்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப். பை.